Hey buddies, welcome back to our channel. நான் உங்க ஷாலு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்தியால சில பிளேसेसலாம் இருக்கு. அந்த பிளேसेसல நம்ம மான்சூன் டைம் அதாவது ரெய்னி சீசன் டைம் அப்ப போய் விசிட் பண்ணோம்னா பச்சை பசேல்னு அவ்ளோ அழகா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி போட்டுருக்காங்க. அதலாத்தியும் படிச்சு பார்க்க பார்க்கவே எனக்கு அவ்ளோ லைவ்லியா ஃபீல் ஆச்சு. அதலாத்தியும் உங்ககிட்ட ஷேர் பண்றப்போ நீங்களும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படினு சொல்லி நான் நினைச்சேன். ஏனா அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் நான் சொல்லி முடிக்கறப்போ உங்களுக்கே இந்த அஞ்சு இடத்துல ஏதாவது ஒரு இடம் கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பார்க்கணும் ஒன்ஸ் இன் லைஃப் டைம்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தோணும். சோ நீங்க அந்த ஃபைவ் பிளேசஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூஸ்வலாக நம்ம ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரிவர்ஸில் தானே வருவோம் நம்ம டாப் ஃபைவ் பார்க்குறோம் அப்படின்னாலே இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே போகலாமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மேகாலயாவில் இருக்க சிறப்புஞ்சி தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தீங்கன்னா சிறப்புஞ்சி அப்படின்ற இந்த பிளேஸை பற்றி கேள்விப்படாமல் இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா இது தான் வந்துட்டு நம்ம ஏர்த்லேயே இருக்க செகண்ட் வெட்டஸ்ட் பிளேஸாக இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்த நம்ம வருஷத்தில் எந்த நாள் போய் விசிட் பண்ணினாலும் கூட அங்கே இருக்க கிளைமேட்டை நம்மளால் என்ஜாய் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக வர முடியும். அதுலேயும் பர்டிகுலராக நம்ம ரெய்னி சீசன் அப்போ போனோன்னா அந்த மழை வந்துட்டு ஜோனு பெய்யும். அது மட்டும் இல்லாமல் அதோட அமௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் கூட இந்த பிளேஸோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃப்ளட்டே ஆகாதுன்றது தான். இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாத்தையும் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னல் சத்தத்துக்கூடிய சேர்ந்து அங்கே ஒரு வேலி ஒன்று இருக்குது. அந்த வேலியில் வந்துட்டு கீழே ஒரு ரிவர் ஒன்று ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அந்த ரிவர் சவுண்ட் கூடவே பேர்ட்ஸு அப்புறம் இன்செக்ட்ஸ் சவுண்ட் கூட அந்த ஹம்மிங் பேர்ட் இருக்கு இல்லையா அது பாடுற சவுண்டையும் கூட நம்மளால கேட்க முடியும். இதெல்லாத்தையும் அட் அ டைம் நம்ம கேட்குறப்போ நம்மளுக்கு ஒரு பிளசன்ட் ஃபீல் வரும். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண பண்ணவே உங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே இந்த பிளேஸை மறுபடியும் நான் சொல்கிறேன். இட்ஸ் மேகாலயாவில் இருக்க சிறப்புஞ்சி தான். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிக்மங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் பற்றியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இந்த பிளேஸ் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னாலே அங்கே நிறைய அட்ராக்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். மெயினாக நீங்கள் மான்சூன் சீசன் அதாவது ரெய்னி சீசன் டைம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பிளேஸ் அப்படியே மேஜிக்கலாக மாறுறத உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு வெஸ்டர்ன் காட் சைடில் தான் இருக்குது. நீங்கள் அந்த சைடு உட்காந்திங்கனாலே அந்த பிளேஸில் இருக்க அழகையோ ஆசையோ உங்களுக்கு அது தூண்டி விட்டுட்டே இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு சர்மடி காட் வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த சைடு நீங்கள் டிரைவ் போனீங்கனாலே உங்களால் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும். எதனால அப்படின்னு பார்த்தா அந்த சைடு வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே போகிறப்போ உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சைட்லாம் நிறைய டால் மவுண்டன்ஸ்லாம் இருக்குது. அது கூடவே சேர்த்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது அப்புறம் பச்சை பசேல்னு இருக்க வேலீஸ்லாமும் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மான்சூன் டைம் அப்போ போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ சொல்கிறதெல்லாம் எப்படிமா நான் நம்புறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். வார்த்தையால் அந்த இடத்த உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ஓகே, தேர்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பந்தர்தரா தான். இது வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. நீங்கள் ப்ளசண்ட்டாக டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மான்சூன் டைமில் போய் விசிட் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா ரந்தா ஃபால்ஸ் லேக்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. மான்சூன் டைமில் அதெல்லாமே ஃபில் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மான்சூன் டைமில் நீங்கள் போகிறதுனால இன்னும் என்னெல்லாம் நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேல் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். அப்புறம் அந்த இலங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு டியூ ட்ராப்ஸ்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்பவே நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் வரும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ் எந்த இடத்துல கரெக்டாக சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வெஸ்டர்ன் காட்ஸில் வந்துட்டு சஹ்யாத்ரி மவுண்டன்ஸ்னு ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த சைடில் தான் வந்துட்டு இது அதுக்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஹைக்கர்ஸுக்கும் ட்ரெக்கர்ஸுக்கும் ஒரு நல்ல பிளேஸாகவும் அமைஞ்சிருக்கு. மெயினாக நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த இடத்துல போய் சில ரிஸ்க்கான திங்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் அப்போ இந்த பிளேஸ் அப்படியே ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால் ரிஸ்க் எடுத்தால் நம்மளை வந்துட்டு லைஃபே டேஞ்சரில் போய் முடியறதுக்கு சான்ஸும் இருக்கு. அதனால போறவங்க கண்டிப்பா ரிஸ்க் எதுவும் எடுக்காம பார்த்து போயிட்டு வாங்க. ஃபோர்த்தாக இப்போ நம்ம பார்க்க போகிறது முசோரி உத்தரகண்டில் இருக்குது. இந்த பிளேஸ் பற்றியும் கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. இந்த பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக மான்சூனில் போய் விசிட் பண்ணுங்கள். எதனால அப்படின்னா இந்த பிளேஸ் அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக மாறிடும் மான்சூன் டைமில். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக மழை பெய்யறதை விட இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அதிகமாக மழை பெய்யும். நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்கன்னா சம்மர் அண்ட் விண்டர் சீசனை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைமில் கூட்டம் சுத்தமாகவே இருக்காது. அதனால உங்களுக்கு ஒரு கன்ஜஸ்டட்னஸும் கூட இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு
பண்ணலாம். அங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப்ஸையும் ஆம்பியன்ஸையும் உங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு அப்படியே ஒரு கனவு உலகத்தில் இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ட்ரீஸ் எல்லாம் உங்களை வரவேற்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்கும். இதெல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் ரெய்னி சீசனில் பாருங்கள். ஏன்னா மற்ற டைம்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்காது. கடைசியாக அதாவது ஃபிஃப்த்தாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்ஸ்வரா தான். இந்த பிளேஸ் ராஜஸ்தானில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா சிட்டி ஆஃப் 100 ஐலாண்ட்ஸ். இந்த பிளேஸை நீங்கள் மான்சூன் டைமில் விசிட் பண்ணிங்கன்னா அது ஒரு பேரடைஸாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அண்ட் இந்த பன்ஸ்வரான்ற பேர் புதுசாக இருக்கு, இது எதனால் வந்துச்சு அப்படின்ற டவுட் உங்களுக்கும் இருக்கா? அது எதனால அப்படின்னா பேம்பூ ட்ரீஸ்லாம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிளேஸுக்கு இப்படி ஒரு பேர் வந்திருக்கு. நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மான்சூன் டைமில் இந்த பிளேஸஸ்லாம் க்ரீனாக மாறும் அப்படின்றத பற்றி தானே பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த பிளேஸை நீங்கள் ரெய்னி சீசனில் விசிட் பண்ணிங்கன்னா சுற்றி பார்க்குறப்போ ஃபுல்லாக க்ரீனாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே லேக்ஸும் ரிவர்ஸும் உங்களால் அதிகமாக ஸ்பாட் பண்ண முடியறதுனால இந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராஜஸ்தானில் தான் இருக்கீங்க அப்படின்றதே உங்களை மறக்க கூட வச்சிடணும்னா பார்த்துக்கோங்க. இந்த பிளேஸோட மெயின் பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேக் பேங்க்ஸும் மஹி ரிவர் டேமும் தான். இந்த ரெண்டு பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அது வந்துட்டு ட்ரீமி மான்சூன் டெஸ்டினேஷனாக ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நான் சொல்ல சொல்லவே உங்களுக்கு இந்த பிளேஸை விசிட் பண்ணணுன்ற ஆசை இருக்குன்றது எனக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்ன படிஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பிளேஸஸுமே பா நம்ம இந்தியாவில் தான் இருக்கா, சரி நான் விசிட் பண்ணி பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற அந்த பிளேஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி அப்படி இல்லை நான் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட கூடிய சீக்கிரத்தில் உங்களாலையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷாலு.